ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரனோஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கை கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 5-6 பல் பூண்டு சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இங்கே தோலோட கூட சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் இது சேர்க்காம ட்ரையாகவே வறுத்தெடுத்துக்கோங்க. இதை பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சை கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அது நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லலையே 2 நாள் காய வச்சு வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. இந்த பொடியை இட்லி தோசை கூட நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கூட கூட நீங்கள் புரட்டி சாப்பிட்லாம். இது ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.